காதலிக்கிற பொண்ண கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சிறப்பு போறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உன்னைய செல்வியை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும் அண்ணன் தரேன், சந்தோஷமா போயிட்டு வா. ஆனா எனக்காக, என் சாதிக்காக கடைசியா இதை மட்டும் பண்ணு. சாதியால வந்தது இல்லடா மனுஷன், மனுஷனால வந்ததுதான் சாதி. நீ நல்ல மனுஷன், உனக்காக பண்ண. கரெக்ட் கரெக்ட். இந்த படத்துல பொண்ணுங்களை கூட தொடாம நடிப்பாரு அந்த டிஆர்னு நினைச்சியாடா, அதே படத்துல தொட்டு உதட்டா கடிச்சி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிளட் பிச்சுரு தட்டிடான் தெரியுமில. எத்தனை தலைப்படம் பார்த்துருப்போம், இது கூட தெரியாதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மச்சான், கல்யாணம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணி வர்றது, லவ்ன்றது ஃபிக்ஸ் பண்ணாம வர்றது. நாளைக்கு வேற ஒருத்தன் வந்து அவளை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கூட்டுன்னு போயிட்டானா, அதுக்கப்புறம் உட்காந்து புலம்புறதுல அர்த்தமே இல்லை. பொண்ணுன்னா யாருக்கு தான் ஆசை இல்லை? தோ இந்த விளம்பரத்தை பாரு, சோப்பு தம்மாந்து உண்டு தான், ஆனால் விக்கிற ஃபிகர் எம்மாம் பெருசு பார்த்தியா? விக்கிறவனு கூட பொருள் மேல நம்பிக்கை இல்லை மச்சான், நிக்கிற ஃபிகர் மேல தான் நம்பிக்கை. நான்லாம் ஏமாத்திரம் சொல்லு. யாரு தெரியல, கல்யாணம் 7:30 7:25 கல்யாண மண்டபத்தை விட்டு பொண்ணு ஓடுறத நான் எத்தனை படத்துல பாத்திருப்பேன். எனக்கு 2 வருஷம் இருக்கு மச்சான், ஆனா எனக்கு 10 நாள் போதும். அவளுக்கு வேற மாமா பையன் இருக்கான்றா, தேவையில்லாம அவன் வந்து பிரச்சனை சின்ன பண்ண போறான் மச்சான். அவன் ஏதாவது ஊர்ல இருந்து இங்க வந்து ஜவுளி கடையிலயோ மளிகை கடையிலயோ வேலை செஞ்சுன்னு இருப்பான். நம்ம முன்னாடி எல்லாம் மொக்க மச்சான், ஃபிகர் மேல ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது மச்சான், அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? முடிவா என்ன சொல்ல வர? முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஏடா சுயமானி எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வட சொல்ல நான் பார்த்துடா. எங்கள் அப்பா இருக்கட்டும் மச்சா, நானே ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன். இது நான் என்ன பண்ணா நீ கடுப்பாவ? சல் உன் கூலிங் கிளாஸை பிடிங்கி, நான் போட்டுக்கினா நீ கடுப்பாயிடுவியா? இல்லை உன் சட்ட பட்டனை பிடிச்சி பிடுங்கி போட்டா? ஏய் அங்க என்ன பாக்குற, இங்க பார், நீ கடுப்பாவியா? இல்ல என் மூஞ்சத்து உன் சட்டில தேய்ச்சி நாசனம் பண்ணா கடுப்பாவியா? சொல்லு நான் என்ன பண்ணா நீ கடுப்பாவ? உண்மையை சொல்றதுக்கு நான் ஹரிச்சந்திரனா, நம்ம பேட் பாய் படா படா படா. நினச்ச பொண்ணு கிடைக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் நினச்சினே இருந்தால் கடிச்சிருமா? இறங்கி வேலை செய்யணும் சார். புலிகிட்ட 2 பேர் மாட்டினாங்களாம். புளியை பார்த்தோன்னே ஒருத்தன் கீழே குஞ்சு லேசை மச்சு கட்டினான். இன்னொருத்தன் கேட்டானா என்ன புளிய விட ஸ்பீடாக ஓடிடுவியான்னு. நான் உன்னை விட ஃபர்ஸ்ட் ஆகுன்னா போதும்னு நானா? இங்கே எவன் முன்னாடி ஓடுறானோ அவனுக்கு தானே சார் கப்பே. லவ்னா காம்படிஷன் வேணும். யாருமே இல்லாத கிரவுண்டில் 4 அடிச்சானா 6 அடிச்சானா 11 பேர் நிற்கிற கிரவுண்டில் பந்து சந்தில் பூந்து பவுண்ட்ரியை டச் பண்ணாதான் சார் கிளாப்ஸே. நான்லாம் எக்ஸ்ட்ரீம் லோக்கல் சார். இவன் எப்படி அந்த ஃபிகரை தூக்கியிருப்பான், இவன் எப்படி அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணியிருப்பான்னு பல பேர் பொறாமப்படுவானுங்க. ஆனால் எவனாச்சும் 1 நிமிஷம் யோசிச்சானா அதுக்கு அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானுங்கன்னு. நீங்களாம் பிஸ்னஸ் மேன் சார், பிஸ்னஸை ஃபுல் டைமாக பண்ணிட்டு லவ்வை பார்ட் டைமாக பண்ணுவீங்க. ஆனால் என்ன மாதிரி பசங்கள்லாம் லவ்வை தான் சார் ஃபுல் டைமாகவே பண்ணுறோம். பொண்ணு எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னாலே அதை தேடி அமெரிக்காவுக்கும் கேரளாவுக்கும் ஓடுவாங்க நம்ம பசங்க. பொண்ணுக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு போகிறதுக்கு நான் மக்க சார். நாங்கள்லாம் சும்மா போகிற பொண்ணைய பார்ப்போம், சும்மா சும்மா பார்க்குற பொண்ணை எப்படி சார் விட்டு போவோம்? ஒரு பொண்ணை மிரட்டி வர்றதுக்கு பேர் லவ் இல்லைடா, உன் அன்பால் சும்மா மிரண்டு வரணும், அதான்டா லவ். இனிமேல் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத வர. ஹலோ 1 நிமிஷம். என்ன? ஆமாம், என்ன வந்து மிரட்டுறியே நீ? என்ன அவள் லவ்வரா?
இல்ல அண்ணனா இல்ல அப்பா தம்பியா இல்ல அப்ப யாரா நீ இன்ன கடவுளா அதுக்கு மேல அப்படினா நண்பண்டா என்னடா இவ எப்ப பார்த்தாலும் நம்மள லவ் பண்றல லவ் பண்றல லவ் பண்றலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு ஆனா இப்ப புரியுது நம்மளெல்லாம் ஒருத்த லவ் பண்றானேன்னு உனக்கே டவுட் அதனாலதான் கேட்டிருக்கேன் லவ் பண்றல லவ் பண்றல லவ் பண்றலன்னு இன்னுமே டவுட்டே வேணா ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல நான் மட்டும் இல்ல எவனுமே உன்னை லவ் பண்ண முடியாது உன்னை லவ் பண்ண மொத்தலும் கடைசி அப்படியும் நான் தான் இப்படி ஒருத்தனை வாழ்க்கையில இழந்துட்டோமேங்கிறத உணர்றதுக்கே உனக்கு ரெண்டு ஜென்மம் ஆகட்டி ஹே நான் உன்னை லவ் பண்ணா நீ என்ன லவ் பண்ணும் ஆனா நீ நான் உன்னை லவ் பண்றேங்கிறத நினைச்சு 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 நீ ஒன்னே லவ் பண்ற அது லவ்வே இல்ல அன்னைக்கு என்ன சொன்ன நான் லவ் பண்ற பையெல்லாம் நான் என் காலை போடுற ஷூ மாதிரி சும்மா காலை தூக்கி காட்டினல இப்ப தூக்குடி 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 அது த தூக்குன பாருமா இப்பெல்லாம் யாரும் யாருக்கும் ஆப்பு வைக்கிறதே இல்ல எல்லா ஆப்பும் அங்கங்கதான் இருக்கு நாம தான் அதை தேடி ஓடி போய் சும்மா ஜம்ப் பண்ணி உக்காடுறோம் என்ன கஷ்டப்படுத்தி நான் தோத்துட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப இப்பெல்லாம் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா தோத்துருவாங்க நல்லவங்க தோக்குற மாதிரியே இருக்கும் ஆனா ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிட்டேன் டி ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்க பாய் இங்க பாய் இனிமே காலைல எந்திரிச்ச உடனே உனக்கு போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல அங்கிருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சின்ன கேப்பர் பத்தியா அதுக்கப்புறம் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன் ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது பாடத்தை மட்டும் தான் கவனிப்பேன் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன் ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 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 ஜாலியா வீட்டு போவேன் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல நைட்டு உன் கூட போன் பேசவே மாட்டேன் நல்லா சாப்பிட்டு சும்மா நிம்மதியா குரட்டை விட்டு தூங்குவேன் ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல ஒருவேளை ஒருவேளை என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ உடனே எழுந்திருச்சிருவேன் அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன் என்ன நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் உன்ன லவ் பண்ணல லவ் பண்ணல ஏய் ஒத்துக்கறேன் டி என் லவ் ஃபெயிலியர் தான் டி லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாம்பளே என்ன சொல்வான் இந்த லவ்வே இப்படித்தான் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு குறை சொல்லுவான் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கணும் ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன் என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு பட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்த வந்துச்சா இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல இல்ல கோர்ட் வாசல போய் நிப்பன் பாத்தியா சிங்காண்டே ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல லாஸ்டா நம்ம சாகும் போது நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துதாங்கிறதா முக்கியம் எனக்கு இருக்கும் கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன் உன்னை விட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன் அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான் அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுல நான் பல்லுவங்கிற பல்லவல்லடி நான் பாக்குற லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா